ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் மகளிர் பெற்ற கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் வச்சா 6 சவரன் வர உள்ள நகையை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழகத்தில் 15 லட்சம் பெண்கள் சுய உதவி குழுக்கள் எடுத்த அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி 110வது விதிகளின் கீழ் சட்ட சபையில் அறிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு கடன்களை ரத்து செய்வது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி நேற்று விதி 110 கீழ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சேரிகளில் வறுமை ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் பெண்கள் சுய உதவி குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜெயலலிதா பெண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்து அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தார். இந்த குழுக்களில் 15 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த குழுக்களில் உள்ள பெண்கள் பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சிறு வணிகத்திற்காக கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து கடன்களை பெற்றிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 2019 முதல் கொரோனா தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவி மக்களுக்கு இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டது. தமிழகமும் பாதிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கப்பட்டது. தொற்று நோயை கட்டுப்படுத்த கூட்டாட்சி வழிகாட்டுதலை பின்பற்றி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தேவையான தளர்வுகளுடன் நடைமுறையில் உள்ளது. நோய் மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் கஷ்டங்களை தணிக்க தமிழக அரசு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் அரிசி மற்றும் பருப்பு வகைகளை இலவசமாக வழங்கியதுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரொக்க உதவியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ உதவியும் வழங்கியது. இந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று நோயால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதால் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கத்திலிருந்து பெற்ற கடன்களை திருப்பி செலுத்த முடியவில்லை மற்றும் தமிழக அரசு தங்கள் துயர்களை தணிக்க கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளனர். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஏழை மற்றும் எளிய பெண்களின் அவலத்தை தணிக்க அவர்கள் கூட்டு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெற்ற கடனை தள்ளுபடி பெற முடியும் என்பதை மாநாட்டிற்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வாறு முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். நெக்ஸ்ட், நகைக்கடன் தள்ளுபடி. கொரோனா வந்து நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சாங்க. இந்த நிலையில் விவசாயமும் பாதிப்புக்குள்ளாகியதுடன் தொடர்ந்து ஏற்பட்ட நிவார் புரவி போன்ற புயல்களும் அதனைத் தொடர்ந்து சென்ற மாதம் பருவம் தவறி பெய்த கடும் மழையும் பெருத்த பயிர் சேதத்தை ஏற்படுத்தியதால் கடன் பெற்று பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் பெரும் அல்லலுக்கு உள்ளாகினர். இப்பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை காக்க மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் ரொக்கமுடன் கூடிய பொங்கல் பரிசு, கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகளின் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளை எடுத்து தமிழ்நாட்டு மக்களை கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்திலிருந்து படிப்படியாக மீட்டு வருகின்றன. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட குடும்ப நிதி நெருக்கடியை சமாளிக்க ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளர்கள், கூட்டுறவு நிறுவனங்களில்
தாங்கள் பெற்ற நகை கடன்களை திருப்பி செலுத்துவதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. கொரோனா தொற்று ஓரளவு குறைந்துள்ள போதிலும் இயல்பான பொருளாதார நடவடிக்கைகள் முழுமையாக மீளவில்லை. இந்த நிலையில் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழை எளிய குடும்பங்கள் நகைக்கடன் பெற்று அதை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் இது குறித்து பெறப்பட்ட கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்தும் பொருளாதார வல்லுநர்களின் கருத்துப்படியும் கொரோனா பாதிப்பு மற்றும் ஊரடங்கினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பினால் கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் பெற்று திரும்ப செலுத்துவதில் சிரமத்திற்குள்ளான ஏழை எளிய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக மாண்புமிகு அம்மாவின் அரசு கூட்டுறவு நிறுவனங்களில் 6 பவுன் வரை அடகு வைத்து பெற்ற நகைக்கடன்களை தள்ளுபடி செய்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் இப்பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.